ஆறு வருட காலமாக பரபரப்பாக பேசப்பட்ட நடிகை கொலை வழக்கில் பாகிஸ்தான் கோர்ட் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 6 வருடத்துக்கு முன்பு பரபரப்பாக பேசப்பட்ட கிரிமினல் வழக்கு குவாண்டில்ஸ் பலோஸ் கொலை வழக்கு. இவர் ஒரு கவர்ச்சி நடிகை. பௌசியா அசீம் என்பதுதான் இவரது இயற்பெயர். சினிமாவுக்காக அந்த பெயரை மாற்றிக்கொண்டார். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் முல்தான் நகரை சேர்ந்தவர். 26 வயதாகிறது. மாடலிங்கும் செய்வார். தன்னுடைய கவர்ச்சிகரமான போட்டோக்களை சோசியல் மீடியாவில் பதிவிடுவது இவரது வழக்கம். போட்டோக்களை பதிவிட்டாலும் சரி, வீடியோக்களை பதிவிட்டாலும் சரி, அது உடனே பரபரப்பாகிவிடும். சர்ச்சைகளையும் தாங்கி வரும். ஆனாலும் நடிகை தன்னுடைய கவர்ச்சி படங்களை தொடர்ந்து பதிவிட்டே வந்தார். ஒருமுறை T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது இந்திய அணியை பாகிஸ்தான் அணி வெல்லும் என்று சேலஞ்ச் செய்திருந்தார். அது மட்டுமல்ல, பாகிஸ்தான் அணி வெற்றி பெறும் போது டிரெஸ் இல்லாமல் டான்ஸ் ஆடவும் தயார் என்று சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியவர். அப்படி வெற்றி பெற்று விட்டால் அப்ரிடி என்ன சொன்னாலும் செய்ய தயார் என்று அறிவித்தார். ஆனால் அந்த போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று விட்டது. இதனால் அதிர்ந்து போன கவர்ச்சி நடிகை அப்போதைய பாகிஸ்தான் கிரிக்கெட் கேப்டன் அப்ரிடியை திட்டி தீர்த்து ஒரு வீடியோவை வெளியிட்டார். தன்னை நிர்வாணமாக டான்ஸ் ஆடாமல் அப்ரிடி தோல்வியடையே செய்து விட்டாரே என்று புலம்பினார். அந்த வீடியோவும் பரபரப்பானது. அதற்கு பிறகு முன்னாள் கேப்டன் இம்ரான் கானை காதலிப்பதாகவும், அவரை தான் கல்யாணம் செய்ய போவதாகவும், அவருக்காகவே காத்திருப்பதாகவும் அறிவித்தார். இதுவும் பரபரப்பானது. ஆனால் இது எல்லாவற்றையும் விட இன்னொரு ஹைலைட் வெளிவந்தது. இவ்வளவு அறிவிப்பு வெளியிட்ட இந்த கவர்ச்சி நடிகை ஏற்கனவே கல்யாணமானவர். அதுவும் 3 முறை கல்யாணமானவர். 7 வயதில் ஒரு மகன் இருப்பதாக பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். ஆனால் 3 பேரையுமே டைவர்ஸ் செய்து விட்டாராம். இந்த அளவுக்கு பரபரப்பை தந்த நடிகையை அங்குள்ள பழமைவாதிகள் எதிர்த்தனர். பலமுறை நேரடியாக கொலை மிரட்டலும் விடுத்தனர். நடிகைக்கு 2 சகோதரிகள், 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில்தான் சொந்த தம்பி வாசிம் அகமதுடன் நடிகைக்கு ஏதோ தகராறு ஏற்பட்டது. கடந்த 15/7/2016 அன்று நடிகை நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது ரூமுக்குள் நுழைந்த வாசிம் அக்காவின் கழுத்தை நெரித்து கொன்றே விட்டார். இந்த கொலை வழக்கு விசாரணை ஆரம்பமானது. அதிக அளவு கவர்ச்சியாக வீடியோ வெளியிட்டு ஆபாசமாக கருத்துக்களை சொல்லி குடும்ப மானத்தையே வாங்கிவிட்டார் என்ற கோபம் தம்பிக்கு நீண்ட நாட்களாகவே இருந்ததாம். அதனால்தான் அக்காவை கொன்றதாக போலீசில் வாசிம் வாக்குமூலம் தந்தார். இத்தனை நாட்களும் இந்த வழக்கு முல்தான் கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. மொத்தம் 35 சாட்சிகளிடம் விசாரணை முடித்த நிலையில் இன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. பாண்டில் பலூச்சின் தம்பி வாசிமுக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டார் நீதிபதி இம்ரான் ஷவி. இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருந்த குவாண்டில் பலூச்சின் இன்னொரு சகோதரர் மேலும் சிலரை விடுதலை செய்து தீர்ப்பளித்தார். 6 வருட காலமாக பாகிஸ்தானியை அதிர்ச்சியடைய செய்த ஆணவ கொலை வழக்கு இப்போது முடிவுக்கு வந்துள்ளது.